Tú no, tú no, tú no, tú no, tú no. சம பசியா? சண்டை போடுங்க. ஏய், சண்டை போடாது. இரு, நிற்கிறேன். யாரும் கீழே இறங்க. இந்த மேலே உட்கார், மேலே உட்கார். வரேன், நிற்கிணத்துல போகிறேன். முட்டை போட்டிருக்கு, கேட்டுங்களா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு முட்டை இருக்கு. ஆறு தானே இருக்கு. இஞ்சி பொரியான்னு பார்க்கலாம். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வா. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு சனிக்கிழமை? ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி இருங்க. எப்போ கொடுக்கா? ரைட், ஓகே. நான் இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நிறைய கருவேப்பிலை ஆயிடுச்சு. சரி, ஒரு கருவேப்பிலை பொடி பண்ணால் என்னன்னு தோணுச்சு எனக்கு. எங்கள் அம்மா பண்ணுவாங்க அடிக்கடி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்லது இல்லை, டைஜஷனு, ஹேர் ஃபால், என்ன சார், முடி கருப்பாகும், அதெல்லாம் தெரியாது. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, அது பண்ணலான்ட்டு தான் இந்த கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு காமிச்சேன். நல்லா கழுவிட்டு ஒரு பேப்பரில் நல்லா அந்த தண்ணி போகிற மாதிரி பண்ணிவிட்டு கடாயில் போட்டு சிம்மில் வச்சு வச்சுருங்க. கஷ்டப்படுத்துறது அது பாட்டுக்கு நான் ஐநே இருக்கும். அதுக்கு நான் எங்கம்மா பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள். கடலை பருப்பு, சி கடலை கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெள்ளை எள், கருப்பு எள் வேண்டாம், வெள்ளை இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், தேவையான கா உங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு போட்டு அரைச்சி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. கடைக்கு போயிட்டு வந்தேன், சரியான வெயில், அதான் மூச்சு வாங்குது எனக்கு. கீழே தம்பியை குளிப்பாட்டிட்டு வந்தேன், அதோட டபுள் மூச்சு வாங்க அவனை குளிப்பாட்டுறது. நான் அட்டூலே பண்ணுவான், எனக்கு கம்பெனியாக கொடுக்க மாட்டேன், கைத்து கூட தான் கையாக இருப்பான், கையாக இருக்கணும்னா கை தூக்குவோம், அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுவான். சரி, என்ன வாங்கிட்டு வந்து பாருங்க. ஓகே, கச்ச 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 கச்சேன்னா இருக்கும். இப்போ கருவேப்பிலை பொடி வந்து நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறிச்சுன்னா முட முடன்னு ஆகிடும். இப்போ உடையுது பாருங்கள், உடையுதா? இன்னும் கொஞ்சம் ஆட்டும், சூடாகவும் இருக்குது. ஒரு 50 கடலைப்பருப்பு, 50 உளுத்தம்பருப்பு, ஒரு 50 கம்மியாக எடுத்துங்க எள், வெள்ளை எள், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் தேவை. உங்களுக்கு நான் 10-12 மிளகா எடுத்துட்டுருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகா வேணுமோ எடுத்துங்க. என்ன வாங்கி வந்துருக்க பாருங்கள், கடைக்கு போயிட்டு ஒரு முருங்கைக்காய், ஒரு புடலங்காய், ஒன்று எல்லாம் பாருங்கள், ஒரு கண்ணக்கிழங்கு 1/2 கிலோ கண்ணக்கிழங்கு, எல்லா காயும் கலந்து 1/2 கிலோ. இதை சாம்பார் பண்ண போகிறேன், கதம்ப சாம்பார் என் ஒய்ஃப் இன்றைக்கி. இது வந்து நாட்டு சர்க்கரை. இப்போ நாங்கள் வந்து சர்க்கரை ஒயிட் சுகரை யூஸ் பண்ணுறதே கிடையாது, சுத்தமாக நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறோம். தயவு செஞ்சு நீங்களும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஒயிட் சுகர் சாப்பிடாதீங்க, ஓகேவா? ரைட், இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருக்குது, மறுபடியும் கருவேப்பிலை இருக்குது, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் புதினா இருக்குது, இன்றைக்கி அதுவும் தொழில் பண்ணிடலாம். முதல்ல இது பண்ணிடலாம். ஓகே, ஒரு பேன் எடுத்துக்கினேன். முதல்ல கடலை மா, கடலைப்பருப்பு, எனக்கு வாயில் வர மாட்டேன், கடலைப்பருப்பாக கடலைப்பருப்பாக டக்கு டக்குன்னு குளறுது. உளுத்தம்பருப்பு முதல்ல இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், செவக்கிற மாதிரி, தீய கூடாது, செவக்கிற மாதிரி ஒருத்தினே இருக்கலாம். நான் சிம்பிளே வச்சேன், சிம்பிளே வச்சுருக்கேன், கலர் மாறிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம், தட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு தட்டில் வச்சுட்டேன், இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம காஞ்சி மிளகா நான் ஒரு 10-12-13 போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை லைட்டாக நம்ம சிம்மிலே வறுத்துடலாம். ஓகே,
ரொம்ப கருத்துறவனா கசக்கும் பொடி. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இது எடுத்துடலாம், எடுத்தாச்சு. இப்போ எள்ளு போட்டுக்கலாம் நம்ம. எள்ளு வந்து நல்லா வெடிக்கணுங்க. இங்கே பாருங்க வெடிக்குதா, இந்த மாதிரி வெடிக்கணும். சிம்மிலே வைங்க, பெருசு மட்டும் பண்ணுறாதீங்க. இது கொஞ்சம் பொறுமை அவசியம், இல்லாட்டி பொடி நல்லா இருக்காது. நல்லா வெடிக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வெடிச்சிடுச்சு, எல்லாமே நல்லா கலர் மாறிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் இதில் எடுத்துடலாம். ஸோ இது கொஞ்சம் பரப்பி விட்டுடலாம். இப்போ ஒரு கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் சீரகம். நீங்கள் வந்து அந்த கட்டி பெருங்காய் இருந்தால் போட்டுங்க, நான் வந்து பெருங்காய் யூஸ் பண்ண மாட்டேன். அது போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ ஆன் பண்ண கூட தேவையில்லை, அந்த சூட்டிலே இது ஆகும். அவ்வளோதான், கொஞ்சம்னா போதும். போட்டாச்சு நம்ம இங்கே. இப்போது இந்த கருவப்பொடி இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள், இது பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் எடுக்கிறேன் பாருங்கள், அப்படி பண்ணால் தூள் தூள் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி உறக்கணும். ஸோ இது ஆறிடுச்சு, இது கொஞ்சம் ஆறணும். ஆறட்டும். வருது. இப்போ என்ன பண்ணலாம், கல் உப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் கல் உப்பு போட்டு இதையும் நம்ம உரத்துக்கலாம். இந்த உப்பையும் அதில் நம்ம கொட்டிடலாம். ஃபேன் போட்டிருக்கேன், இது கொஞ்சம் ஆறட்டும். இதை இறக்கணும், ஆறிடுச்சு. இது ஆடுறதுக்குள்ள நம்ம எதனா பண்ணணும் இல்லையா, என்ன பண்ணலாம். ஓகே, ரொம்ப நாஸ்தியாக இருக்குது, சரி அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் புதினா இருந்துச்சு, கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சு, ஓகேவா. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் முதல்ல கழுவி, இது ஒரு தொழில் வச்சா ஒரு வாரம் தேரும். சும்மா இருக்கும்போது அதை பண்ணி வைக்கிறது நல்லது, மிச்சமாகறதெல்லாம் நல்லா கழுவிடலாம். வச்சிருக்கேன், இதை நம்ம கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாச்சா, ஒரு 10-12 காஞ்சி மிளகாய் போட்டு ஒரே ஒரு அது கட்டிட்டு, அடுத்து நம்ம கை வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். உள்ள புளி கழிச்சே இருங்க, வதக்கு ரொம்ப வதக்க தேவையில்லை, அந்த பச்சை வாசனை போகாத மாதிரி. இதுக்கு தேவையான உப்பு ஜஸ்ட் இது ஒரு வாரம் வரும், சும்மா இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது இப்போ செஞ்சிருக்க மாட்டேன், சரி இது இருக்கு இல்லையா, இது வந்து ஆறணும். இந்த ஆறுறதுக்குள்ளே இந்த துவையல் செஞ்சு செஞ்சேன் நான். இப்போ அதை ஆறிடுச்சு, இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கியிருக்கு, ரொம்ப வதக்கினா கருப்பாயிடும், அந்த பச்சை கலர் தெரிகிற வரைக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள், இது டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜுரம் அந்த மாதிரி டயர்டாக இருக்குங்க, வயசானவங்களாம் வாயில் போட்டுக்கணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபேன் போட்டுக்கலாம், ஃபேன் போட்டால் கொஞ்சம் குயிக்காக இருக்கும், வீடு ஃபுல்லாக அந்த கொத்தமல்லி வாசனை நல்லா வரும். ஃபேன்லாம் நல்லா ஃபேன் டியூப்லைட் நல்லா ஆயில் பிடிக்கும், நல்லா குழ குழனு இருக்கும். எடுத்துருக்கோம், ஓகே. நீ என்ன பண்ணுறேன், நீங்கள் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன், சரி ஓகே. இப்போ கருவேப்பிலை, முதல்ல கருவேப்பிலை போட்டுடலாம், என்னால் போட முடியல, ஒரு நிமிஷம் இருக்கு, போடு போட போடன்னு இருக்கேன். முதல்ல கருப்பில் அரைச்சிடலாம், ஏன்னா அந்த பருப்போட அரைப்பு சரியாக அறியாது, அதுக்கோசரம் தான். ஓகேவா, நல்லா குற குறன்னு அரைச்சாச்சு. இதை வந்து சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஆயா இதில் வந்து எதோ எண்ணெய் என்ன ஊற்றுவாங்க தெரியல, எண்ணெயே எதோ ஊற்றி தலையில் தடவிப்பாங்க, ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிப்பாங்க. எங்கள் ஆயாவுக்கு முடி வந்து தொடை வரைக்கும் இருந்துச்சு, அப்புறம் எங்கள் அம்மா வந்து இதை கொஞ்சம் விட்டுட்டு அந்த சீக்காலம் யூஸ் பண்ணாங்க, இடுப்பு வரைக்கும் வந்துச்சு. இப்போ இருக்கிறவங்க ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் வரைக்கும் வரதே கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, அந்த மாதிரி ஆகிடுச்சு. இதை வந்து அரைச்சிடலாம். இப்போ மிக்சி ஜாலிந்து எடுத்து கொட்டிட்டேன், ரொம்ப சூடாக இருக்குது மிக்சி அரைச்சது. ஸோ அப்படி கொஞ்சம் அப்படி கட்டி கட்டியாக வரும், அந்த இடத்துல எங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ பண்ணிவிட்டு காற்றுல வச்சுருங்க, நல்லா ஆட்டம் ஆறினப்போ தான் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க வச்சுங்க, 6 மாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை பொடி முடிக்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடுச்சு, இது ஆறிடுச்சு, இதை நம்ம அரைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே மாய் இதான் பண்ணு கீழே. நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறகுற நான் மீடியமாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் என்ன நான் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் என்ன எடுத்திருக்கேன், கெடாமல் இருக்கும். கடுகு போட்டேன், கொத்தமரு போட்டாச்சு, கொஞ்சம் வெடிக்கிட்டோம். கொத்தமரப்பு கலர் கொஞ்சம் மாறட்டும், மாறுது. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்துடலாம். அதில் ஓகே வந்து லைட்டாக அப்படி கலக்கி விட்டால ஆட்டோமேட்டிக்காக அந்த உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் இல்லையா ஆரம்பத்தில் இருக்கும் அப்படியே திக்காயிடும். அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் போட்ட எண்ணெயை காணும் பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே வரும். ஸோ துவையிலே இருக்கும் ஓகே, சூடாக இருக்குது. ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துடலாம். ஒரு திக்காக இருக்குது பாருங்கள், ஸோ இதில் கொஞ்சம் இருக்கட்டும். இதில் கொஞ்சம் ஒரு தோசை போட்டு சாப்பிட்றேன் நான். ஓகே சூப்பர், அவ்வளோதாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ துவையல் ரெடி ஆகிடுச்சு, கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறணும், ஆறுனப்புறம் ஒரு கண்டெய்னர் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. மாய் இந்த சாப்பிட்டு பார்க்க ஊரிவியூ கூட எப்படி இருக்குன்ட்டு. கருவேப்பிலை பொடி எப்படி பாரு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கா, செம்மையாக இருக்கு. தொகை எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், புருஷன் செஞ்சு பொண்டாட்டி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு, பொண்டாட்டி செஞ்சு புருஷன் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட். உன்ன மாதிரி பண்ண முடியாது, நல்லா பண்ணுவேன் இல்லையா. நீங்கள் தான் நல்லா பண்ணுறீங்க. இல்லை இல்லை, ஒருத்தர்த்தோ ஒரு டேஸ்ட். இதே நீ பண்ணால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் சொல்லிட்டாங்க. எனக்கு தோசை எனக்குன்னு சொல்கிறப்ப தான் இந்த மாதிரி வருங்க பாருங்கள், தீஞ்சி வரும், நடி காஞ்சி வரும். ஓகே அவ்வளோதாங்க. தம்பி குளிச்சு ட்ரெஸ் மாற்றின்ட்ருக்கான், ட்ரெஸ் மாற்றி முடிச்சுப்புறோம். அவனுக்கு ஒரு மூணு தோசை கொடுத்தா வேலை முடிஞ்சு போயிடும். வாங்க எப்படி இருந்து பார்க்கலாம். எங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்கன்ட்டாங்க. அப்பாடி முருகா, ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்களும் இதே மாதிரி கருவேப்பிலை பொடி துவை எல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பங்க சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா மூச்சு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்ன வீடியோ பண்ணால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.